நாயும் அதன் நிழலும். முட்டாள் நாய் ஒன்று இறைச்சி கடையில் இருந்த எலும்புத்துண்டை திருடியது. அதனை வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு புறப்பட்டது. செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் எலும்புத்துண்டை தருமாறு கேட்டன. ஆனால் அந்த முட்டாள் நாயோ, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிடப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. செல்லும் வழியில் ஒரு பாலத்தை கடக்க வேண்டி இருந்தது. நாய் பாலத்தை கடக்கும் போது கீழே தண்ணீரை பார்த்தது. அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது. தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்திலும் வாயில் எலும்பு துண்டு இருந்தது. அதை கண்ட நாய், இந்த நாயிடமும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது, இதையும் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தது. உடனே அது பலமாக லொல் லொல் என குறைத்து கொண்டே தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது. அதனால் அதன் வாயில் இருந்த எலும்பு துண்டும் தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்தவுடன்தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது, இது நிழல் திம்பம் என்று. அதனை தேடி சென்ற நாய் தண்ணீரில் தத்தளித்தது. மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என கரையேற வேண்டியதாயிற்று. நீதி பேராசை பெருநஷ்டம்.